ரொம்ப ஆச்சு வீடியோ போட்டு ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ தான் அப்போலாவோட நீம் ஃபேஸ் வாஷ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் இதை வாங்குறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணேன் எனக்கு எந்த ஒரு சேட்டிஸ்ஃபையிங்கான வீடியோ இல்லை ஸோ இதை வாங்கி நான் டூ இயர்ஸ் ஆகிடுச்சி சீரியஸாக டூ இயர்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க சீரியஸாக இது என்னோடய தேர்ட் பேக்கேஜ் ஆக்சுவலி ஸோ ப்ரூஃப் தான் நான் இந்த எடுத்து வச்சுருக்கேன் இது முடிஞ்சிச்சு இதை நான் அடுத்த பேக்கேஜ் வாங்கிட்டேன் இப்போ இதை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் ஓகே ஸோ இதை வந்து நான் த்ரீ கேட்டகரியாக பிரிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷோட கண்டிஷன் அண்ட் ப்ரைஸ் ஸோ ப்ரைஸ் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி ருபீஸ் செவன்ட்டி ஃபைவ் எம்எல் ஸோ செவன்ட்டி ஃபைவ் எம்எலுக்கும் அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எயிட்டி ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் சீரீஸாக ஒர்த் ஆக்சுவலி இது வந்து ஆஃபர் கூட போட்டுட்ருக்காங்க போய் ஷாப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே அங்கே என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் பிரைஸ் வைஸில் இதுக்கு நான் என்ன ரேட் கொடுப்பேன் அப்படின்னா ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் தான் கொடுப்பேன் நம்ம பார்க்க போது இதோட இங்கிரியன்ட் இங்கிரியண்ட் போற்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லான வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிளிசரிங் கொடுத்துருக்காங்க நீம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பட் எனக்கு இந்த ஃபேக்ரன்ஸும் இந்த கலர்ஸும் இதில் கொடுக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு இது வந்து ஆல் ஸ்கின் டைப்னு இதில் கொடுத்துருக்காங்க பட் நாங்கள் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் சூட் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போர் லாக் பண்ணும் ஆயிலை ப்ரிவெண்ட் பண்ணும் டெட் செல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஆக்னி மாக்ஸ்லாம் ரெடி பண்ணும் ரெடியூஸ் பண்ணும் துளசி இதில் இருக்கிறதுனால ரேடியண்ட்டாகவும் சப்பிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பேக்கேஜிங் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க எந்த ஒரு லீக் இதுவும் கிடையாது ஸோ பேக்கேஜிங்க்கு நான் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் தான் கொடுப்பேன் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க நல்லாவே தெரியுது ஸோ பாருங்கள் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து நான் அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி நல்லா ஒரு டெட் செல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃபேஸ் வந்து இது பண்ணியிருப்பேன் நெயில் வச்சு ஹார்ஷாக பண்ணிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்தாக பண்ணிட்டு ஒரு ஒன் மினிட் விட்டுருவேன் விட்டுட்டு ஒரு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இது இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆக பிரைட் கொடுக்குது இது மூலியமாக எனக்கு எந்த ஒரு பிம்பிள்ஸ் ஆக்னேலாம் எல்லாம் வந்தது கிடையாது நான் பான்ஸ் ரிவ்யூவிலே சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன்னா எனக்கு இது வந்து ஸ்டார்டிங்கில் போட்டப்போ வந்து என்ன ஆச்சுன்னா பான்ஸ் போட்டப்போ ஒரு த்ரீ வீக்ஸோ ஒன் வீக்கோ வந்து ஆக்னிலாம் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அது வராமல் இருந்துச்சு பட் இது போட்டப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்துச்சு ஆல்ரெடி பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இது கிளியர் பண்ணுது சி எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் கிட்ட வந்து இது வந்து ப்ரெஷ் வாஷ் ஏன் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்போனா பிக்னராக இருக்கீங்க ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வேணும் என்னால் அதிகமாக இப்போ வந்து ஒரு பட்ஜெட் வந்து போட முடியாது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓகேவா இதை வந்து நீங்கள் நிறைய இப்போ கடையில் வந்து ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்னா இருக்காங்க அது ஒன்றுமே கிடையாது நீங்கள் இதில் வந்து தனியாக கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கிடைக்கணும்னா ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் கிடைச்சிரும் அவ்வளோதான் இதுக்காக நீங்கள் தனியாக ஃபார்மிங் ஃபேஸ் வாஷில் வந்து வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது ஸோ இதை பற்றின நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்பளோட ஸ்க்ரப்பர் வால்நட் ஸ்க்ரப்பரை பற்றி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் இதான் அந்த அப்பலோட வால்நட் ஸ்க்ரப்பர் இதை பற்றி நான் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா